கோட்டைக்கு வடக்கு கோட்டை வாசலில கோபாலன் வந்துவாரா. பார்வதி, எட்டு கலசத்திலையும் எட்டு விதமான அமிர்தங்கள் அடைத்திருக்கின்றேன். இந்த அமிர்தத்தை கொண்டு நாகராஜ நாகக்கனி இடத்திலே கொடுத்து 40 நாள் ஒரு மண்டலம், 48வது நாளையிலே அவருக்கு ஒரு பிள்ளை, எட்டு பிள்ளை கிடைக்கும். ஆனால் இந்த கலசத்தை வைத்தவர்கள் பத்தினி விரதம் இருக்க வேண்டும். கணவனை பார்க்கும் போது கூட நாகக்கன்னி கண்ணுக்கு கடவுளை போல தெரிய வேண்டும். புருஷனை பார்க்கும் போது கூட அவளுடைய கண்ணுக்கு புண்ணியமான ரகத்தான் தெரிய வேண்டும். கரும் துளசியை போல தூய்மையான உள்ளத்தோடு இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லக்கூடிய தரகம் பார்த்து நாகராஜன் நாகக்கன்னி இடத்தில் பார்வதி எட்டு கலசத்தையும் கண்டு கொடுத்தவுடனே கலசத்தை வைத்து நாகராஜன் நாகக்கன்னி என்ன செய்கின்றார்கள்? எம்மா கலசத்தையும் வாங்கி கொண்டே மத்தியில கலச வைத்து அல்லும் நல்ல பகலுமாக 60 நாழிகையும் சிவனுடைய மந்திரத்தை உச்சரிப்பானாக கண்டே சிவமந்திரம் உச்சரிக்க அந்த பதத்தினோட மகிமையாரே இந்த நாகக்கன்னி பெண்மொழியா எட்டு நல்ல முட்டையிட்டான். அந்த எட்டு நல்ல முட்டையுமே குடியிருந்தார் 40 நாள் வைகாசி மாதத்தில மலர் செவ்வாய்க்கிழமையில மத்தியான மதியம் போவதே மதிய உச்சி வேளையில வாரத்தொன்று சுழற்றுவாள முட்டையில தட்டுவாழ கட்டுகின்ற முட்டையில பட்டிருந்து வெடித்தல்ல யாரெல்லாம் பிறந்திடுவார் யாரெல்லாம் பிறந்திடுவார் அந்த மல்ல முட்டையில மாரியம்மா
அழியர்கள் தங்கமாக தனமாக அவதரித்தார்.